The legend new Saravana stores in Akshaya Tridi offer. Pounukku rupai 1000 thallupadi April 24 varai. அது அவர் பேசி இருக்கிறாரு. அங்கே தான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக வேணா எடப்பாடி ரெண்டாவது அண்ணாதிமுக வச்சுக்கலாம். ஒரிஜினல் அண்ணாதிமுக நாங்கள் தான். எந்த கிரிமினல் வழக்கு போட்டாலும் நாங்கள் சந்திக்க தயார். எந்த வழக்கை பற்றியும் நாங்கள் இது பண்ணுறதுக்கு தயார் இல்லை. அண்ணா புரட்சித் தலைவர் ஏற்படுத்தின கொடி யார் வேணாலும் பயன்படுத்தலாம். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. நாளைக்கு வழக்கு எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ வந்து எடப்பாடிக்கு சொந்தம்னு எதுவும் இல்லை. நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்களே சிந்தித்து உங்கள் மனசுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம். நீங்கள் கொடியை இப்போ வந்து சில மாறுதல் பண்ணியிருக்கீங்க. அப்போ பழைய ஆதிமுக கொடியை பயன்படுத்துகிறாங்க. ஏன் மாறுதல் பண்ணியிருக்கீங்க? சட்ட சிக்கலேருந்து இதை வரும் அப்படின்னு தற்காத்துக்கிறதுக்காக ஒருத்தவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? கொடியில் வந்து இரட்டையில் சிம்பலை வந்து அண்ணா கையில் கொடுத்துருக்கீங்களா? அதுக்கு கேட்குறாங்க. ரெட்டலை அண்ணாதிமுகவினுடைய சின்ன ரெட்டலை அண்ணா அந்த கொடி வந்து ரெட்டலை இருக்கிறதுல என்ன தப்பு? இல்லை, அதிகாரப்பூர்வமான கொடியை நாங்கள் பயன்படுத்துவோம். எங்களை பயன்படுத்துறதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அப்படியே கொடியை பயன்படுத்தலாமே. அதில் வந்து ஒரு இரட்டை சின்னத்தை வைக்கிறது சட்ட சிக்கலேருந்து தப்பிக்கிறதுக்காகவா இல்லை வேற என்ன? இது வந்து ரெட்டலை சின்ன எப்போதும் இருக்கும். ரெட்டலை அண்ணாதிமுக வந்து தலை அண்ணா வந்து கையை தான் நீட்டுவார். ரெட்டலை எப்போதும் விருப்பப்படுறவங்க வைப்பாங்க. அது போல வச்சிருக்கிறோம் அவ்வளோதான். இதில் வந்து சட்ட சிக்கலில் தப்பிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் குற்றவாளி இல்லை. எதை வேணாலும் நீதிமன்றம் எங்களுக்கு தான் சொல்லுதான் அவங்க பயன்படுத்தக்கூடாது. அது ஆல்டர்னேட்டிவ் பண்ணியிருக்கிறது தவறுன்னு சொல்கிறாங்க. அதாவது ரெட்டலை வந்து இன்னும் கோர்ட்டு தீர்ப்புக்கு கட்டுப்பட்டதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கு. இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அதுக்கு பிறகு எந்த முடிவு எடுத்துக்கலாம். நிரந்தரமாக உறுதியாகவில்லை அவ்வளவுதான். இப்போ நீங்கள் வந்து இங்கே மாநாட்டில் வந்து அதிமுக மாநாடுன்னு தான் மென்ஷன் பண்ண போகிறீங்களா ஸ்டேஜில்? ஆமாம். அதில் எந்த பார்த்து கொடி சின்ன எல்லாமே அதிமுக தான் பயன்படுத்திக்கிட்டு இப்போ தான் பயன்படுத்துவோம். இப்போ தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் வந்து அதிமுகவுடைய பொதுச்சல் எடப்பாடி பழனிசாமி தான் அவங்க தான் எல்லா உரிமையும் சொல்லியிருக்காங்க. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்களா? நாங்கள் தான் ஒருங்கிணைப்பாளர். இந்த கொடியை பயன்படுத்துவோம், ரெட்டலையை பயன்படுத்துவோம். முடிஞ்சா வழக்கு தொடக்கட்டும். வழக்கை சந்திக்க தயார். இப்போ ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இந்த கட்சி கொடியும் பயன்படுத்துவோம், எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். மாநாட்டுக்கான அந்த வேலைகள் ஆரம்பிச்சது 20ஆம் தேதி இந்த பந்தக்கிழமை எல்லாமே அன்றைய தினம் தான் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அறிவிப்பு வந்துச்சு. அந்த அறிவிப்பு பின்னாடி ஏதாவது உங்களுடைய இதுக்கு அழுத்தம் ஏதாவது வந்திருக்கா ப்ரெஷர்? ஏன்னா இந்த மாதிரியான குடி விவகாரமாகட்டும் எந்த அழுத்தமும் இல்லை. யதார்த்தமாக எங்களுடைய வேலைகளை எங்களுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாநாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உண்மையான அதாவது இன்னும் பல மாநாடுகளை நடத்துவோம். அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இன்னும் அண்ணம் தான் இருக்கிறாரு. அதை மறந்துடாதீங்க. நேற்று சட்டப்பேரவையில் சபாநாயகர் வந்து அதிமுக ஒன்று அதிமுக சொல்லியிருக்கோம். அது அவர் பேசியிருக்கிறாரு. அங்கே தான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக வேணா எடப்பாடி ரெண்டாவது அண்ணாதிமுக வச்சுக்கலாம். ஒரிஜினல் அண்ணாதிமுக நாங்கள் தான். சார், இப்போ இந்த மாநாட்டில் மேடையில் ஓபிஎஸ் அவர்களை தாண்டி வேற மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்களோ இல்லை சசிகலா தினகரன் அவங்கள மாதிரியான ஆட்கள் மேடையேறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கு முறையான அழைப்பு நேரில் சென்று கொடுக்கப்பட்டிருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் எந்த அழைப்பும் கொடுக்கலை. நாங்கள் தான் அதிமுக முப்பெரு விழா மாநாடு தான். இப்போ மற்றவங்க சின்னம்மா தினகரனை பற்றி நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாளை மறுநாள் அண்ணன் பதில் சொல்லுவேன். இல்லை, ஏன்னா மாநாடு 24ஆம் தேதி நடைபெறும். கேள்வி 22 நாளைக்கு அண்ணன் பதில் சொல்லுவேன். இன்னொன்று சார், 24ஆம் தேதி மாநாடு. இந்த மாநாட்டுக்கான பந்தல் அமைக்கிற பணி எல்லாமே 20ஆம் தேதி காலையில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப குறுகிய இடைவெளி தான் இருக்குது. ஏன் இந்த ஏற்பாடுகளில் கொஞ்சம் தாமதமாக இருக்கு அந்த மாதிரி? அதாவது எங்களுக்கு வந்து ரயில்வேயில் கொடுத்தது வந்து 20ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க சொல்லி
நாங்கள் வாங்கினது 20, 21, 22, 23, 24 25ஆம் தேதி பிரிக்கிறது வரைக்கும் டைம் வாங்கியிருக்கிறோம். அந்த டயத்தில் தான் செய்யணும்ட்டு செய்கிறோம் அவ்வளோதான். The Legend New Saravana Stores in அக்ஷய திருதி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி ஏப்ரல் 24 வரை.